ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடர் அழகராஜா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ராசிக்கற்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் ராசிக்கற்கள் வேலை செய்யாது, ராசிக்கற்கள் போட்டாலும் பலன் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இது ராசிக்கற்கள் போடுறதுக்கு ராசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கற்கள் யாருக்கு வேலை செய்யும் யாருக்கு வேலை செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்ற நபர்களுக்கு மட்டுமே ராசிக்கற்கள் வேலை செய்யும். சூரியன் பலவீனமாக உள்ள ஜாதகங்களுக்கு ராசிக்கற்கள் வேலை செய்யாது. இப்போ சூரியன் பலம், சூரியன் பலவீனம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் இல்லை உங்களுடைய லக்னத்துக்கு 5-9 இருப்பது ஒரு பலம், சுபகிரகங்களுடன் சேர்ந்து இருப்பது ஒரு பலம், அதிக பாகை வாங்கி இருப்பது ஒரு பலம், மூல திரிகோணத்தில் இருப்பது ஒரு பலம், திக் பலத்தில் இருப்பது ஒரு பலம், அதுக்கடுத்து சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாக உள்ள ஒரு மாதத்தில் பிறப்பது ஒரு பலம், சூரியன் நீச்சமாக இருக்குதுங்கிறது பலவீனம். அதேமாதிரி சூரியன் ஆட்சிங்கிறது ஆவணி மாதம் பிறந்த குழந்தைங்க ராசிக்கற்கள் தாராளமாக போடலாம். அப்போ யாரெல்லாம் போடலாம்னா, சூரியன் பலமாக உள்ளவங்க போடலாம், சூரியன் பலவீனமானவங்க போடக்கூடாது. யார்? சூரியன் நீச்சமானவங்க, சூரியன் குறைந்த பாகையில் உள்ளவங்க, சூரியன் 6-12 மறைந்து இருக்கிறவங்க, சூரியன் உங்களுடைய ஜாதகத்துப்படி டிகிரி வயசில் லோயஸ்ட் டிகிரி அப்படின்னு பலம் இழந்த நிலையில் இருந்தவங்க, இவங்கெல்லாம் ராசிக்கர்கள் போட்டால், இவங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மேசம் முதல் மீனம் வரைய 12 ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பலம் இழந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராசிக்கற்கள் பெரிய அளவில் வேலை செய்யாது. இது 100% உண்மை. அப்போ சூரியன் பலம் இருந்தால் மட்டும்தான் ராசிக்கற்கள் வேலை செய்யும், அதை நல்லா பார்த்துக்குங்க. அப்படி இல்லாட்டி அது வேஸ்ட்டு, ஓகேங்களா? எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜாதகத்தை, ஒரு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துட்டு அந்த பார்த்து அவங்கள்ட்ட, சார் எனக்கு ராசிக்கற்கள் போடலாமா, போட்டால் எந்த கற்கள் போடணும், எந்த விரலில் போடணும், எந்த கையில் போடணும், ஃபஸ்ட்டு எந்த விரலில், எந்த கை, இல்லை டாலராக போடலாமா, இல்லை பர்ஸில் வச்சுக்கலாமா, எது பெஸ்ட்டு, அப்படி போட்டால் எந்த கல் போடலாம், இல்லை ஜாதகப்படி எந்த கல் போடணும், உங்களுடைய ஜாதகத்தில் பலம் வாய்ந்த கிரகம் எதுவோ அந்த கிரகத்துக்கு உண்டான கல் போடலாம். சட்பலம்னு சொல்லி ஒரு பலம் இருக்குது, அதில் பலம் வாய்ந்த கிரகத்துக்கு போடுங்க. அதுக்கடுத்து அதிக பாகையில் உள்ள ஒரு கிரகம் இருக்கும், அந்த கிரகத்துக்கு கல் போடுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் அதிக பாகையில் உள்ள கல்லவே வேண்டாம், அந்த கலரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்கள் ஜாதகத்தில் ஒரு அதிக பாகை வாங்கி சூரியனாக இருந்ததுன்னா சூரியனுக்கு உண்டான ஒரு ஆரஞ்சும் பொன்னிறமும் கலந்த மாதிரி ஒரு ஷர்ட்டோ சுடிதாரோ சேலையோ எல்லாம் எடுத்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு வேணால் அப்புறம் கல் போடுங்க. அந்த மாதிரி தான் கல் போடணும். சும்மா நானும் கல் போட்டேன் அப்படின்னு சொல்லி போடுறது ரொம்ப தவறு. ஒவ்வொரு ஜாதகப்படி இந்தந்த உலோகத்தில் தான் போடணுன்றது, அந்தந்த உலோகத்தில் போடுங்க, மாதிரி போடாதீங்க. ஏன்னா எந்தெந்த உலோகத்தில் கல் போடணும்னு நம்ம ஏற்கனவே போன பதிவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த பதிவில் வந்து யாருக்கு ராசிக்கற்கள் வேலை செய்யும் யாருக்கு ராசிக்கற்கள் வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் இதில் பார்த்துருக்கோம், சரிங்களா? அப்போ இதை பார்த்து நீங்கள் வந்து கல் போடுறது நல்லது, தேவையில்லாமல் கல்லை போட்டு வேலை செய்யலைங்கிறது வேஸ்ட்டு. பக்கத்தில் உள்ள ஒரு அஸ்ட்ராலஜரை நீங்கள் அணுகி கல் போடுங்க, சும்மா போடாதீங்க. ஏன்னா ஒரு 5000 கொடுத்து கல் வாங்குறீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுத்து சம்பாதிச்சு நீங்கள் வாங்குவீங்க, அதை போய் ஏன் வேஸ்ட்டாக இருக்கணும், சரிங்களா? யூடியூப்பில் நாங்கள் சொல்லுவோம், இப்போ நாங்களே சொல்கிறோம் இல்லை மற்றவங்களே சொல்கிறாங்க, இந்த ராசிக்காரர்கள் இந்த கல் பயன் தரும், பயன் தரும், எந்த அளவுக்கு பயன் தரும், எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னா அது உங்கள் சுயஜாதகம். அப்போ சுயஜாதகத்தை பார்த்து தான் கல் போடணும். சுயஜாதகம் இல்லாதவங்க பிரச்சனை பார்த்து போடுங்க, அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லாமல் தேவையில்லாமல் காசை கரையாக்க வேண்டாம், ஓகேங்களா? மீண்டும் எத்தனை சந்தேகம் தான் ஸ்கிரீனில் தர நம்பர் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.